ஒன்றிய பாஜக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நீட் விவாதிக்க தயாராகல. ஸ்கீம்ஸ் ஃபார் ஸ்கேம்ஸ், ஸ்கேம் நடத்துறதுக்காகவே ஸ்கீம் ரெடி பண்றாங்க. அண்ணாமலை பேசுறத பெரிய சீரியஸ் எல்லாம் பேசாதீங்க. அவர் தானே சொன்னாரு வேளாண் சட்டங்கள்ல ஒரு கமா புதுசா கூட மாத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரு. பிறகு என்ன அந்த வேளாண் சட்டங்கள் எங்க போச்சு? விருதுநர் எம்பி மாணித்தாக்கருக்கு தண்ணி கொடுக்குறாரு, அது ஒரு பெரும் செய்தியா மாறுது. அது கோடி மீடியாவோட வேலை, அது ஒரு கோமாளித்தனமா இவர் வந்து தண்ணி கொண்டு போய் கொடுத்தாரு. தண்ணி இல்ல, அவங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கோஷம் போட்டாங்க. புதிய குற்றவியல் சட்டம் இது என்ன பாதிப்புகளை உருவாக்கும்? டார்ச்சர், லாக்அப் கத்து எல்லாமே இடம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாபவனுடைய கால் மண்ணெடுக்கிறது, அதுல 128 பேருக்கு மேல இறப்பு. ஈவன் இடதுசாரிகள் ஆளுகிற கேரளாவிலும் மூடநம்பிக்கை இந்த காலத்தில் அதிகரிக்கும். தமிழ்நாட்டிலும் இந்த காலத்தில் மூடநம்பிக்கை அதிகரிக்கும். இது அவங்களுக்கு வியாபாரம். அம்மனமா இருந்தா அம்மன சாமியாருன்றாங்க, கோட்டு போட்டா கோட்டு போட்ட சாமியாருன்றாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பெரும்பாலும் தொடங்கி பல பேர்த்துக்கு மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, பேச விடாம தடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் நாங்க அக்ரஸிவா தான் இருப்போம். மற்றபடி இந்த மைக் ஆஃப் சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்வதே தெளிந்த சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை நாம் பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ். அப்புறம் வணக்கம் தோழர். இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களும் அரசியல் கட்சிகளும் இந்தியா முழுவதும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு சம்பந்தமா விவாதிக்க தயாராகல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜகவினுடைய கொள்கையை நீங்க கரெக்டா சொல்லணும்னா ஸ்கீம்ஸ் ஃபார் ஸ்கேம்ஸ். அவங்க ஸ்கேமை நடத்துறதுக்காகவே ஸ்கீமை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பல விஷயங்களில். இது மட்டும் இல்லை, இதை வர்றதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிஎம் கேர்ஸ், அது நாங்கள் கணக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல தான் எலக்ட்ரல் பாண்ட், அதை என்ன பண்ணாங்கன்னு தெரியும். வெளிநாட்டில் இருந்து அரசியல் கட்சிகள் பணம் வாங்கக்கூடாதுன்னு இருந்ததை சட்டத்தை மாற்றி 1976 வாங்கலான்னு வச்சாங்க. எல்லாம் ஸ்கேம் தானே. அதே ஏன்னா அவங்க மேலே ஒரு வழக்கு இருந்தது, அந்த வழக்கை இல்லாமல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இது. ஒன்று, நீங்கள் அடிப்படையிலேயே அந்த விஷயம் எப்படி தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமும் சுகாதாரமும் மாநில அரசின் கையில் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் பார்க்குற ஏற்பாடு, அதுக்காக இவங்க வந்து உருவாக்க வேண்டிய மருத்துவர்கள், இந்த மருத்துவர்கள் எப்படி உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி, எவ்வளவு பேரை எடுக்கிறது, எவ்வளவு பேரை பயிற்றுவிக்கிறது, எவ்வளவு பேரை பிஜியில் சேர்க்கறது, ஈவன் தனியாருக்கு போகாமல் ரொம்ப உள்ளடங்கிய கிராமங்களில். இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்குது. ஒரு 5000 பேர் இருந்தால் ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேர் இருந்தால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அதுக்கு மேலே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது எல்லாமே என்னன்னா, நீங்கள் மருத்துவம் கிட்டத்தட்ட ஒரு மக்கள் நல அரசு, மருத்துவத்தை எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிற போது பொதுவாக படித்தோடனே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நகரத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு சிரமப்படுவாங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு அது. அப்போ இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பிஜி படிக்கணும்னா நீங்கள் கிராமப்புறத்தில் போய் வேலை, எம்பிபிஎஸ் முடித்தோன்னே கிராமப்புறத்தில் போய் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மார்க் கொடுத்தாங்க, இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு. அது வந்து வெறுமனே அவங்க வேலை பார்க்கறதுக்காக இல்லை, கிராமப்புறத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாட்டை மாநில அரசாங்கம் பண்ணுது. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி என்பது, ஒரு இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, அதை சீரழிக்கணுங்கிறதுல அவங்க முக்கியமாக முனைப்போடு செயல்பட்டுருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாடாளுமன்றத்தில், இந்த நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சன்செட் டிவி இருக்குல்ல, நாடாளுமன்ற நேரலை, நீங்கள் தமிழில் பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அங்கே டிவியில் என்ன ஓடும்னா உங்கள் முகம் இருக்கும், ஆனால் நீங்கள் பேசுகிற தமிழில் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வராது.
இந்தி மொழிபெயர்ப்பு தான் வாய்ஸ் வந்துட்டுருக்கும். இது என்ன நியாயம்? ஒரு 22 மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, பல பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஏராளமான மொழிகள் இருக்குது, இதையெல்லாம் அங்கீகரிக்காத தன்மை தானே. இந்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு, இந்த மாதிரியான தன்மையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நாடு ஒரே இதுன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ எல்லா மாநிலங்களும் இதுக்கு எதிராக போராடுவது என்பது எந்த சென்ஸில் இருந்து அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்தியாவினுடைய மருத்துவ கட்டமைப்பை உருவாக்குகிற ஒரு விஷயத்தில் அதை தனியார் ஏஜென்சிக்கிட்ட என்டிஏ யாராவது கொடுப்பாங்களா? ஒரு 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 எந்த அறிவும் இல்லாத ஒரு ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஆட்கள் தான் இதை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயத்தில் என்னென்னா, அவங்க இதை கொண்டு வரும்போது தகுதி திறமை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சி, இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 100,000 சீட்டுக்கு உள்ளதான் எம்பிபிஎஸ் இருக்குது. அப்போ 100,000 சீட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க, 1,300,000 பேரை அவங்க பாஸ் பண்ணி விடுறாங்க. இந்த ஆண்டு இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் என்ன வச்சுருக்காங்கன்னா, 164, 720 164, இது 22%. 22%ல என்ன தகுதியும் திறமையும் வந்துடும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் படித்ததில் கேள்வி கேட்டு என்னன்னு திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக, நீங்கள் ஒரு பக்கம் இந்த வியாபாரிகள் கல்வியை வியாபாரமாக நடத்துகிற பல்வேறு கோச்சிங் சென்டருக்கு பணம் வரணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இவ்வளோ பேரை பாஸ் பண்ணி விடுறது என்னென்னா, இவங்க தகுதியானவங்க, ஆனால் நீங்கள் 164 மார்க் வாங்கின ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க. நான் வந்து 300 மார்க்கோ 400 மார்க்கோ வாங்கியிருப்பேன், நானும் ஓப்பன் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க, என்னையவும் என்னைய சேர்க்கணும் கட்டாயம் என்பது இதில் இல்லை. உங்களையும் பாஸ் பண்ணி விட்டதுனால பணம் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களை எடுத்துப்பாங்க. இப்போ இங்கே தகுதிக்கு எங்கே இது இருக்குது? இங்கேயும் பணம் தான் நிற்குதுன்றீங்களா? உறுதியா? உறுதியா? பட் இது எல்லாம் இங்கேன்னா ப்ரைவேட் காலேஜில் தான் நடக்கும், கவர்மெண்ட் காலேஜில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தனியார் கல்லூரிகளுக்கு போகும்போது தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் போக முடியாது. அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா வயரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க டீட்டெயிலாக, இந்த எதை யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு தொடர்ச்சியாக பிளாக்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரியான நடத்துறதுக்கான ஏற்பாட்டை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்காரர்கள் வைத்திருந்த பல பள்ளிக்கூடங்களும் பயிற்சி நிலையங்கள்லாம் லீக் பெரிய அளவுக்கு ஆயிருக்கு. இங்கே ஒட்டுமொத்தமாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, பீகாரில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, பிறகு வந்து மத்திய பிரதேசத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, குஜராத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக சமீபத்தில் வந்த ஒரு காணொலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசம் நீட்டு ஆரம்பித்ததுல இருந்தே இந்த மாதிரியான ஃப்ராடு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு சொன்ன பிறகு, சரி இதெல்லாம் வெளியே வந்துருச்சு, இப்போ இந்த தடவை வெளியே வந்துருச்சு. வந்தோடனே ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஒரு விசாரணைக்கு ஒரு கமிஷன் போடுறேன். அந்த விசாரணை கமிஷன் யாருன்னா, என்டிஏவினுடைய தலைவராக யா எந்த நிறுவனம் வந்து தவறுகளுக்கும் முறைகேடுகளுக்கும் லஞ்ச ஊழலுக்கும் காரணமாக இருந்ததோ அந்த நிறுவனத்தின் தலைவரையே இந்த விசாரணை குழுவினுடைய தலைவராக போடுறது என்னது, திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு திருடனையே பயன்படுத்துறது மாதிரி எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்புறம் பெரிய தகராறுக்கு பின்னால் இப்போ அவங்க வெளியே போயிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அதுக்கு பின்னால் நெட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கு, யூஜிசி நெட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கு, இது பிஜி தேர்வு தள்ளி வச்சுருக்காங்க, தள்ளி வச்சுருக்காங்க, இப்போ திரும்ப டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு மோசமாக நடந்த பிறகும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பிலேயே எல்லாரும் சமம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எனவே ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகத்தை உருவாக்குவது, அதை நிலைநிறுத்துவது என்பதை நோக்கித்தான் அவங்க போகிறாங்க. நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வராமல் இருக்காங்களே ஒன்றிய அரசாங்கம், இதை எப்படி பார்க்குறாங்க? அவங்க எதையுமே விவாதிக்க, சி, நாடாளுமன்றத்தையே அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல. நீங்கள் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைம்பாங்க, ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுனா அந்த வார்த்தையே வந்து இப்போ சிபிஎம் எம்பி ஜான் பிரிட்டாஸ் பேசினார், ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசணுன்னா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுனா அவை குறிப்பில் இருக்காது
அதை நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ராகுல் காந்தி பேசுகிற போது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது அன்பார்லிமெண்ட்டு வேர்ட்ஸும் கிடையாது கிடையாது. ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அன்பார்லிமெண்ட்ரின்னு நினச்சா தானே. அப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் பிரதமரை பற்றி குறை சொல்லலாம். இப்போ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா பேசும்போது முதுகெலும் பெற்ற பிரதமர் என்று நேரடியாக அவர் பேசியிருக்கார். நாடாளுமன்றத்தில் மகுவா மைத்ரா பேசும்போது டிஎம்சி எம்பி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை எம்பிஐ பதவியை பறிச்சிங்க, வீட்டை பறிச்சிங்க, எனக்கு யுட்ரஸை ரிமூவ் பண்ண மாதிரியான நிலைமையெல்லாம் போச்சு, உங்களுடைய உங்களுக்கு முடிவுரை எழுதாமல் நான் போக மாட்டேன், உங்கள் முடிவை பார்க்காம போக மாட்டேன்லாம் பேசுகிறாங்க. பட் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஏன் இருக்குது? ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆர்எஸ்எஸை பொறுத்தளவில் இப்படி எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு ஜனநாயக அமைப்பு என்பதை அது ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, சமூகத்தில் ரொம்ப நேர்மையாகவும் திறமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் இருந்து அதை வழிநடத்தினால் போதுமானது என்பது தான் அவங்களுடைய அபிப்பிராயம். நீங்கள் சட்டம் இருக்கும், சட்டத்தை நம்ம எல்லாரும் விவாதிப்போம், நாம் பங்களிப்பு செய்வோம், சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம், அப்புறம் அந்த சட்டம் அமல்படுத்தப்படும், அதன் அடிப்படையில் தான் எல்லாரும் கொடுப்பாங்க. அப்போ எனவே அவங்கள பொறுத்தவரை இந்த ஜனநாயக நடைமுறை என்பதையே ஏற்றுக்கொள்றதில்ல. எனவே தான் அவங்க பேச மறுக்கிறாங்க. நடிகராக இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. அவரும் இன்றைக்கு அவர் ஒரு நிகழ்ச்சியில் நீட் தேர்வுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதை எதிர்த்து இன்னைக்கு பாஜக தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்குது. அதில் அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு, எல்லாரும் நாங்கள் தனித்து நின்று நாங்கள் இதை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாஜக அரசாங்கம் நீட் தேர்வில் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை பேசுகிறத பெரிய சீரியஸ் எல்லாம் பேசாதீங்க. அவர் தானே சொன்னார் வேளாண் சட்டங்களில் ஒரு கமா புல்ஸ்டாப் கூட மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா? சொன்னார். பிறகு என்ன, அந்த வேளாண் சட்டங்கள் எங்கே போச்சு? குப்பை கூடைக்கு போச்சு. சி, மக்கள் ஆட்சியில் நீங்கள் அதெல்லாம் கேட்காம எனக்கு நியாயம்னு நினைக்கிறேன்னு பேசிக்காக என்ன, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். சோத்துக்கு பதிலாக, சோறுக்கு பதிலாக நீங்கள் எதை கொடுக்குறீங்க? விஷத்தை கொடுக்குறீங்க. யோ கொல்லுதியான்னு சொன்னால் விஷத்தில் என்ன தப்புலாம் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் நீக்கிறேன்னு சொல்கிறீங்க. சோறு தான் இருக்கு, இதுவரை ஒழுங்காக தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீட்டு வருவதற்கு முன்பாக இந்தியாவில் வந்த டாக்டர்ஸ் இருக்காங்கள, அவங்கக்கிட்ட என்ன குறை கண்டீங்க? அந்த பாடத்திட்டத்தின் காரணமாக என்ன குறை கண்டீங்க? இந்த இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இதுவரையிலும் ரெண்டு மாநிலங்கள் தான் மனிதவள குறியீட்டில் முன்னால் நிற்கிது நீண்ட காலமாகவே. ஒன்று கேரளா, ரெண்டாவது தமிழ்நாடு. நான் என்ன கேட்குறேன், இந்த மனிதவள குறியீடுகளை மேம்படுத்துவதற்கு ஒன்று சாப்பாடு அது சார்ந்த விஷயங்கள், ரெண்டாவது வந்து மருத்துவம் சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாநிலங்கள் பெட்டராக தானே பெர்ஃபார்ம் பண்ணுது? கோவிட்டை ஹேண்டில் பண்ணுறதுல இந்த மாநிலங்கள் சிறப்பாக தானே இருந்தது? நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணீங்க, தெருவில் போட்டீங்க, வீதியில் போட்டீங்க, இதில் பெற என்ன ஆற்றில் தூக்கி எறிஞ்சிங்க, இதையெல்லாம் என்ன பண்ணுறது? எனவே நீங்கள் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகளிலிருந்து வரணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் அங்கே ஏன் எடுத்துகிட்டு போனீங்க? அதுக்கு சொன்னது என்னது, தகுதி திறமைன்னு சொன்னீங்க. அந்த தகுதியும் திறமையும் இது இல்லைங்கிறது நீங்கள் வச்சுருக்க மார்க்லேருந்து தெரியுது, நீங்கள் ஏஜென்சியை நடத்தின முறையில் இருந்து தெரியுது, இந்த குளறுபடிகளில் இருந்து தெரியுது. அதாவது கொலுசு போட்டிருந்தா தப்பு, தாலி போட்டிருந்தா தப்பு, மூக்குத்தி போட்டிருந்தா தப்பு, உள்ளாடை அணிஞ்சா தப்பு, நீங்கள் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் அணிஞ்சிட்டு போகிற ட்ரெஸ்ஸை கூட போட்டு போக முடியாது, இவ்வளவு மண்ணாங்கட்டியும் சொல்லிவிட்டு பேப்பரை மட்டும் ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் விற்று கொடுத்துட்டா? இல்லை, இது போன்ற முறைகேடு நடந்திருக்கா? நாங்கள் முழு விசாரணை நடத்தி அதில் இருக்கிற முறைகேடுகளை கலைக்கிறோம்னு சொல்கிறாங்க பாஜக அரசாங்கம். நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை நடந்த தவறு யாருமே நடக்காமல் இருக்குது இல்லை, எல்லா இடங்களையும் நடக்க இல்லை. அதே மாதிரி இல்லை, இதனுடைய நோக்கம் நான் அதனால தான் முதல்ல என்ன சொன்னேன், மருத்துவம் மாநிலத்தினுடைய கடமையாக இருக்கிற போது அதுக்கான படிப்பு மட்டும் எப்படி ஒன்றிய அரசின் கையில் போக முடியும் என்கிற கேள்வியை நான் கேட்குறேன். பல சட்டங்கள்னா என்ன பேசிக்க? சட்டத்தை ரெண்டு விதமாக, அதாவது இப்போ தண்டனை சட்டம் அல்லது வந்து சொத்து உரிமை சார்ந்த சட்டங்கள், இப்படி பல சட்டம் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக வந்து தண்டனை சட்டங்களை பொறுத்தளவில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிருக்கோன்னா, அது வந்து தண்டனை கொடுக்கறதுக்கான சட்டங்கள் அப்படின்னு, அது அப்படி தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் என்ன சொல்ல யோசனை கடனா, அந்த சட்டங்களை பொறுத்தவரை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் உங்களை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்காக யார் வாதாடுவார்? வழக்கறிஞர். எந்த வழக்கறிஞர்? கவர்மெண்ட் வழக்கறிஞர் வாதம்.
ஆனால் என்னையே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் யாரை வச்சுக்கணும், நான் தான் காசு கொடுத்து வச்சுக்கணும். ஏன் உங்களுக்காக கவர்மெண்ட் வாழாடுது அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனுடைய பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தோடு. அந்த அரசாங்கம் உங்களை காக்க தவறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த கேஸ் போகுது. அப்போது இந்த மாதிரி இதை வைத்து கொண்டு இப்போ நான் அடித்தேன் பார்த்தீங்களா, என்னை பழி வாங்கணும்னு அரசாங்கம் நினைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, இதை பயன்படுத்தலாம்ல. அதனால தான் இதை ஒரு மைட்டி ஸ்டேட், ஒரு வலுவான அரசுக்கு எதிராக சாதாரண மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான ஏற்பாடாகத்தான் இதை சொல்கிறாங்க. இதுதான் சட்டம். மோடி அரசாங்கம் புதிய குற்றவியல் சட்டங்களை இன்னைக்கு அமுல்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர் கே பாலகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்துக்கு முன்பான ஒரு ஆர்ப்பாட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சு இன்னைக்கு அந்த போராட்டமும் நடக்க இருக்கிறது. இது என்ன பாதிப்புகளை உருவாக்கும்? நிறைய பேர் இதுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. திமுக உண்ணாவிரதம் நினைக்கிறேன். இதுல வழக்கறிஞருக்கு பெரிய பிரச்சனை என்று இதில் சட்டங்கள் கொண்டு வரனால என்ன பாதிப்புகளை உருவாக்கும்? உதாரணமாக இப்போ ஒருத்தரை 24 மணி நேரத்துக்கு மேலே எங்கே வச்சிருக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்க முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு கொடுத்து எனக்கு 10 கஸ்டடின்னு கேட்டால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, எதுக்கு எந்த கேஸுக்கு 10 நீ வெளுக்கிறதுக்கா, அதெல்லாம் முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 15 நாள் வரை வைத்துக்கொள்ளலாம். நான் தப்பு பண்ணேன்னு நினச்சேன்னா என் வீட்டில் இருக்க 10 கூடி கொண்டு போய் 15 கேள்வி கேட்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து லாக்அப்பில் வைக்க முடியும். இது 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 காட்டு முன்னாடி தானே, இதை எப்படி நீங்கள் ரூல்னு சொல்லுவீங்க? அப்படின்னா இது கொண்டு வரதுனால லாக்அப் டெத்து அதிகமாகன்றீங்களா? ஏற்கனவே இது இல்லை, டார்ச்சர் லாக்அப் டெத்து எல்லாமே நடக்கும். ரெண்டாவது, இப்போ நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. எத்தனை நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க? 15. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா 90 வரை ரிமாண்ட் பண்ணலாம். பை, நீங்க 90 பின்னாலதான் பெட்டிஷன் போட்டுக்கிட்டேன்மா. அப்போ ஜெயில வச்சிருக்கிறது தப்பு, அதை ரீகன்சிடர் பண்ணணும் சொல்றதுக்காக தான். பெயில் இஸ் த நாம், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். பெயில் தான் விதி, ஜெயிலுங்கிறது விதி விலக்காகத்தான் இருக்க முடியும்னு உச்ச நீதிமன்றம் பலமுறை சொன்ன பிறகு நீங்கள் வந்து ஜெயிலில் வச்சிருக்கிறதே இனிஷியலாகவே 90 என்ன நியாயம்னு கேட்குறேன். ஒரு மைட்டி ஸ்டேட்டுக்கு எதிராக ஒரு 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 மிருக பலம் கொண்ட ஒரு அரசு, அது இப்போ ஹேமந்த் சோரன் மாதிரியான ஆளை பிடிச்சி உள்ளே போட முடியுது 5 கனகராஜுக்கும் சமயனுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குது? எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படி பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன பாதுகாப்பு இருக்குது? கவிதாவுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சரி, ஆனால் இந்த அனைவரும் சரி என்பது ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் என்கிற முறையில் இது பார்க்கப்பட்டால் அது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு 84 வயசு பாதிரியார அதனை நடுக்குவாரோ, கோவலையை பிடிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ஒரு ஸ்ட்ரா கொடுன்னா அது உங்களுக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கு. எவ்வளவு மனிதாபிமானமற்ற முறையில் ஜெயிலு இருக்கு, இந்த சமயத்தில் கொண்டு போய் இன்னும் கூடுதலான அதிகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? பழைய சட்டத்துக்கும் இந்த புதிய சட்டத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் 24 மணி நேரத்துக்கு மேல ஸ்டேஷன்ல இருக்க முடியாதுங்கிறத இப்ப 15 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. ஒரே வழக்கு, அது அதனுடைய பொருள் என்னன்னா, நான் அப்புறம் உடனே எஃப்ஐஆர் போடணுங்கிற அவசியம் இல்லை, சரியா? இப்போ கேட்குறோம்ல, அப்போ எஃப்ஐஆர் போடாமல் வச்சுக்கலான்னா என்ன அர்த்தம்னா, என்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என் வீட்டில் இருக்க சின்ன குழந்தை உட்பட மொத்த கூட்டத்தையும் கூட்டி கொண்டாந்து உங்கள் இதில் போட்டுரும். ஏற்கனவே பல காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் போடுறதே ரொம்ப தாமதமாக தான் போட்டு. ஆமாம், சண்டை போட்டு தானே அதை வாங்க வேண்டியிருக்கு. கோர்ட்டு எத்தனை தடவை சொன்னாலும் சரி அதை மீறிக்கிட்டு தான் இருக்காங்க. கேரவன் பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர் இப்போ போய் அவங்க அவர் ஒரு ட்வீட் போட்டதை வச்சு அதை வச்சு போய் விசாரிச்சுட்டு வந்து அவங்க சொல்கிறத பார்த்தா பெரும் கொடூரமாக இருக்கு. ஒரு 12 குழந்தைய ஒரு போலீஸ்காரர், ஒரு அவங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தாய் மாமன், இவங்களோட போன டிரைவர், 3 அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் அதில் இருக்காருங்கிறதுக்காகவே கேஸை எடுக்க மாட்டேன்ருக்காங்க. பிறகு அது வந்து ட்விட்டரில் போட்டோன்னா கேஸ் போடுறாங்க, ஆனால் போலீஸ்காரரை எடுத்துகிட்டு டைல்யூட் பண்ணுறாங்க. போக்சோ கேஸில் 60 சார்ஜ் ஷீட் போடணும், இன்னும் 2-3 தான் இருக்குது, இன்றைக்கி வர சார்ஜ் ஷீட் போடணும். அவர் குடியரசுத் தலைவர் வர கடிதம் எழுதுகிறார்,
ஆனால் இவங்க தப்பா என்ன பண்ணுறாங்க, கோர்ட் ஆர்டர் இப்படி சொல்லியிருக்குன்னு ஒரு 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 வார்த்தையை இவங்க சேர்த்து இங்கேருந்து குடியரசுத் தலைவருக்கே தப்பாக சொல்கிறாங்க. இவங்களோட சண்டை போடுறதுக்கான ஆளை பிடிச்சி உன்னை விசாரணைக்கு வைக்கிறேன்னு சொல்லி 30 நாள் உள்ளே வச்சுருக்கீங்க, 15 நாள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா குடும்பத்தை சேர்த்து வரலன்னா எங்கேருந்து ஃபைட் பண்ணுறது? காவல்துறைக்கு இது அதிகாரத்தை அதிகப்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? காவல்துறையினுடைய அதிகாரம் என்பதை விட இது ஆளுகிறவர்களுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய அதிகாரத்தை. காவல்துறைக்கு என்ன பெரிய அதிகாரம் தேவை இருக்குது அவங்களுக்கு? ஏதோ குற்றத்தை தடுக்கிறதுக்காக அமித்ஷா இதை பண்ணலை. ஏன் அமித்ஷாவை தேடும் போது அமித்ஷா ஏன் ஓடி ஒழுகாரு? அமித்ஷாவை கடைசியாக கைது பண்ணாங்க, திகார் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்கல்ல, ஏன் அவர் தலைமறைவானார்? அவர் தான் இன்றைக்கி இந்த சட்டத்தை பைலட் பண்ணியிருக்காரு. ஏன் நேரடியாக வந்து சட்டம் சரியானது தான், அந்த சட்டம் இருக்கும்போதே அமித்ஷா மாதிரியான ஒரு ஆள் ஓடி ஒழிய வேண்டி இருந்தது. பழைய சட்டம் இருக்கும்போது, பழைய சட்டம் இருக்கும்போது இந்த சட்டத்தில் உங்களையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் ஹேமந்த் சோரனாக இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, கவிதாவாக இருந்தாலும் சரி, கனகராஜா இருந்தாலும் சரி, சமயனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கே போக முடியாது. இல்லை, எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் தான் அந்த புதிய குற்றவியல் சட்டம் இருக்குன்ற இன்னைக்கு பாஜக உலகத்தில் எல்லா விதமான அயோக்கியத்தனங்களை செய்கிறவர்களும் அது தேசத்தின் நலன், மக்களின் நலன் என்கிற பெயரில் தான் அதை கொண்டு வருவார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்லுங்கள், 15 நாள் எஃப்ஐஆர் போடாமல் உங்களை லாக்அப்பில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள். புதிய குற்றவியல் சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா? விவாதிக்கப்பட்டன எதிர்கட்சிகள் இதுக்கு என்ன கருத்துக்கள் பதிவு செஞ்சாங்க? சி, நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து ஜனநாயகம், விவாதம் இதுக்கெல்லாம் தயாரானவங்க கிடையாது. நீங்கள் அதுக்கு இவங்களை பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஸ்டாண்டிங் கமிட்டி, செலக்ட் கமிட்டின்னு ரெண்டு இருக்கு. இப்போ எதிர்கட்சிகள் நிறையா இதை பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகத்தை எழுப்புனாங்கன்னா இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க, இது ராஜ்யசபாவாக இருந்தால், லோக்சபாவாக இருந்தால் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவோம்னு சொன்னாங்க. அவங்க இன்னும் டீட்டெயிலாக யாரை வேணாலும் சம்மன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நரேந்திர மோடி வந்த பிறகு அது ரெண்டையும் அமைக்கவே இல்லை, நம்பர் ஒன். அப்புறம் அவங்க நிறைவேற்றின பெரும்பாலான சட்டங்களை பாருங்கள். இப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு, அதை ரத்து பண்ணி எவ்வளோ நேரம் டிஸ்கஷன் நடந்தது, இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு சாயங்காலத்தில் நிறைவேற்றி உடனடியாக அதை சட்டமாக மாற்றிட்டாங்க. லேபர் கோட், 240க்கும் மேற்பட்ட சட்டங்களை அவங்க வந்து எல்லா சாரி நூற்றுக்கணக்கான 100க்கும் மேற்பட்ட சட்டங்களை எல்லாத்தையும் ஆக்கி 4 தொகுப்பாக மாத்துறேன்னு சொன்னாங்க. அதுவும் விவாதம் இல்லாமல் தான் அவங்க நிறைவேற்றினாங்க. வேளாண் சட்டங்கள், பின்னர் கைவிடப்பட்ட வேளாண் சட்டங்கள், எதிர்கட்சிகள் எல்லாம் வேளாண் சட்டத்தை அவங்க எந்த இதையும் பண்ணாம தான் பண்ணாங்க, இதையும் அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, இல்லை அதை விவாதத்துக்கு உட்படுத்தணும். அதில் இருக்க விஷத்தை நீங்கள் எதிரில் தடவி கொடுத்தாலும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் விஷம் தடவுறத முதல்ல நிறுத்துங்க, நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்களாக இருக்காங்க. நான் பழத்தை கொடுத்தாலும் சாப்பிடல, பாலை கொடுத்தாலும் சாப்பிடல, சோறை கொடுத்தாலும் சாப்பிடலன்னு நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பழமும் பிரச்சனை இல்லை, பாலும் பிரச்சனை இல்லை, சோறும் பிரச்சனை இல்லை, அதில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய விஷம், இது மூணுலேயுமே விஷத்தை நீங்கள் தடவி கொடுக்குறீங்கிறதான் பிரச்சனை. அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களின் சார்பாக நீங்கள் வந்து காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்த உத்தரவாதம், சரியா? லேபர் கோடு நீங்கள் வந்து தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமை. அதனால தான் அவர் பேர் என்ன, ரமணா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா ஒரு இதில் பேசும்போது சொன்னார், நீங்கள் நிறையா லிட்டிகேஷன் இப்போ இங்கே வருது, கோர்ட்டுக்கு வருது, ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் இப்போ அதில் நிறையா தலையை உடைக்க வேண்டியிருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியதெல்லாம் கோர்ட்டுக்கு ஏன்ப்பா கொண்டு வரீங்க? இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டை வந்து, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை வந்து விவாதிக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி, அவர் சொன்னது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் தோழர் பி ராமமூர்த்தி, அதை விவாதிக்கும்போது ஒரு இந்த இவ்வளவு வேற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆனால் எல்லாத்துக்கும் பொருத்துகிற மாதிரியான ஒரு சட்டம், அதில் தொழிலாளிகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற போது அது எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவர் விவாதித்து சொல்லியிருந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது. இப்போ அப்படி பண்ணலைன்னு சொன்னார்.
இல்லை வேளாண் சட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் சொன்னாங்க, மோடி அரசாங்கம் அதை வாபஸ் வாங்க. 770 பேர் கொல்லப்பட்டார்கள், ஏராளமான பேர் வழக்கு பேர் மீது வழக்கு போடப்பட்டது, ஒரு ஆண்டுக்கு மேலாக முற்றுகையிடப்பட்டது. டெல்லிக்குள்ளே டிராக்டர் எதுவும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, எல்லையிலேயே தடுத்து நிறுத்தினாங்க. டிராக்டருனுடைய டயரை பஞ்சர் ஆக்குறதுக்கு முள் வேலிகளை போட்டு வச்சுருக்காங்க, அகலிகளை வெட்டினார்கள். இது எது படை வெளிநாட்டு படையை தடுக்கிறது மாதிரி இவ்வளவை மீறி அவர்கள் போராட்டம் நடத்தி, இது எல்லாத்தையும் விட ஊர்வலம் போன விவசாயிகளை பின்னால் வந்து டிராக்டரில் போய் மத்திய அமைச்சருடைய மகன் வந்து டிராக்டர் இது காரை ஏற்றி கொண்டாரு. இவ்வளவும் நடந்த பிறகுதான் நடந்தது, உடனடியாக இங்கே விட்டா பண்ணாங்க. அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அண்ணாமலை சொன்னாரும் ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி, விவாதிக்கப்படாத ஒரு சட்டத்தை கமா புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டேன்னு சொல்ற அண்ணாமலை இப்பயும் அதே தான் சொல்றாரு. ஒன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் அதே தான் சொல்றாரு, நீட் முறைகேடு சம்பந்தத்தில் அதே தான் சொல்றாரு. இந்த சட்டத்தை மாற்றுவோம், அவங்க மாத்தினாங்கன்னா பார்ப்போம், இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை மாத்திட்டு அந்த சட்டத்தை மாற்றுவாங்க. மக்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள், தனிப்பட்ட கட்சி இல்லை. அது மார்க்சிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அல்லது வந்து பிஜேபியா இருக்கட்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்துல சாமி போல வேஷம் போட்டு பாபவனுடைய கால் மண்ணெடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுல 121 பேருக்கு மேல இன்னைக்கு இறப்பு என்பது நடந்திருக்கு, அது பெரும் செய்தியா இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மூட நம்பிக்கைகள் அதிகரிச்சு, இதுல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேவை? ஈவன் இடதுசாரிகள் ஆளுகிற கேரளாவிலும் மூட நம்பிக்கை இந்த காலத்தில் அதிகரித்து, தமிழ்நாட்டிலும் இந்த காலத்தில் மூட நம்பிக்கை அதிகரித்திருக்கு. இது அவங்களுக்கு வியாபாரம், அரசாங்கத்துக்கும் வியாபாரம், அந்த சாமியாருக்கும். அது நம்ம ஊர்ல பாருங்க, அம்மனமா இருந்தா அம்மனை சாமியாருன்றாங்க, கோட்டு போட்டா கோட்டு போட்ட சாமியாருன்றாங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகர்களாக இவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது சந்திராசாமியா இருக்கலாம், அல்லது மகேஷ் யோசி யோகின்னு ஒருத்தர் இருந்தார், மகேஷ் மகரிஷ் அவராக இருக்கலாம், இங்கே ஒருத்தர் இருந்தார், நித்யானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் தனி ராஜ்யமே வச்சுருக்காரு, அதுக்கு முன்னால் பிரேமானந்தான்னு ஒருத்தர். ஆக்சுவலாக நம்ம மார்க்சிஸ்ட் கட்சி, அதே போல் அனைத்திந்திய ஜனநாயகவாத சங்கம் போராடி அவருக்கு வந்து இவ்வளவு பெண்களை எல்லாம் சீரழித்தார், என்னெல்லாம் பண்ணாருன்னு வந்தது. அப்புறம் முன்னால் மெய்வெளிச்சாலைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, தங்க கடத்தலில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த கார்ப்பரேட் சாமியார்களுடைய வேலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதுக்கு பாஜக எப்போதுமே உதவும். நீங்கள் தமிழ்நாட்டில் குருமூர்த்தின்னு ஒரு ஆடிட்டர் இருக்காரா, அவர் வந்து மகேஷ் மகரிஷின்னு ஒருத்தர், மகேஷ் யோகி, மகேஷ் யோகின்னு ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சாமியார். நான் சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னால். இவர் என்ன பண்ணாராம், அவர் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து எல்லாத்தையும் அவர் வந்து அவங்க சொந்தக்காரங்களாக போட்டாராம். உடனே அதை பெரிய பெரிய வக்கீல்லாம் முடியாதையா, உடனே இவர்கிட்ட கேட்டாங்களாம், இவர் வந்து ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படித்து பார்த்தாராம், அதில் வந்து ஒருத்தர் சாமியார் ஆயிட்டார்னா சிவில் டெத்து, அதாவது இக வாழ்க்கையை இழந்து விடுறார், இக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் அப்படிப்பட்டவருக்கு சொந்தமே இல்லை, எனவே அதில் இருக்கவங்கெல்லாம் இவர் சொந்தக்காரராக இருக்க முடியாதுன்னு சொன்னாராம். கோர்ட்டு ஏற்றுக்கிச்சான், அதனால் இவருக்கு வந்து நிறையா ஃபீஸ் தர்றேன்னாராம், எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து யார் கொடுங்க, விசுவ இந்து பரிசத்துக்கு கொடுங்கன்னு சொன்னாராம். இப்படி ஒரு புத்தகத்தில் வந்திருக்கு, எவ்வளோ பெரிய ஃப்ராடு, அந்தாலும் ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு 50 கோடி சொத்தை ஒரு ஆள் வச்சுருந்தார், அவர் பாஜக. இந்த கீழ்ப்பாக்கத்தில் ஏத்தாப்பில் கோயில் சொத்தை வச்சுருந்தவர் அகில இந்திய இந்து மகாசபா, பெரும்பான்மையாக பாஜக தான் வச்சு. பாஜக சாமி கும்பிட போகிறதே கோயில் நிலத்தை திருடுறதுக்காக தான், அதுதான் அவங்களோட இது. எனவே அவங்க இதை ஊக்குவிக்கிறாங்க, இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் நீங்கள் மத சுதந்திரம் இருக்குது, ஆனால் மத வெறி இல்லாமல் இருக்கிற போது நீங்கள் பேச முடியுது, மக்களோட உரையாட முடியுது, அங்கே உரையாட முடியல, எனவே இப்படி வச்சுருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்துருக்கணுங்கிறதெல்லாம் உண்மை தான், மற்றபடி இப்படி ஒரு ஸ்டாம்பீடு வராமல் தடுத்துருக்கணும், பாதுகாப்பு வச்சுருக்கணுங்கிறத தாண்டி இங்கே ஃப்ராடு என்னென்னா, அதை யார் கூட்டினாரோ அவர் பேர் எஃப்ஐஆரில் இல்லை. இந்த நல்ல நோக்கம்னு சொன்னீங்கல்ல அமித்ஷாவுக்கு புதுசு அப்படின்லாம், அதில் சாமியார் பேரை விட்டுறலாம்.
விட்டுருக்காங்களா? கடந்த நாட்கள்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து என்டிஏ கூட்டணியுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு, நாட்டுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன பார்த்திருக்கோம்? திருமாவளவன் தொடங்கி பல பேர்த்துக்கு மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, பேச விடாம தடுத்து இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை ஆளுங்கட்சிக்கு ஒரு தரப்பும் எதிர்கட்சிக்கு ஒரு தரப்பும் தன் முகத்தை இரண்டு முகமா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இருட்டுல போற பயந்த சுவாபமுடைய ஒரு மனுஷன், அச்சம் என்பது மடமையடான்னு அவனை அல்லது ஏதோ ஒன்று சொல்லி அவனை பெருசா பயமற்றவன் என்று காமிப்பதற்காக உரத்து கத்துவது மாதிரி, எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் நாங்கள் அக்ரஸிவாக தான் இருப்போம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. மற்றபடி இந்த மைக் ஆஃப் பண்ணுறது எங்க, அவங்களுக்கு தான் நாடாளுமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களே, நீங்க மைக் ஆஃப் பண்ணதை பத்தி பேசிட்டீங்க. அவங்க நாடாளுமன்றமே ஆஃப் பண்ணுங்கிறது அவங்களுடைய யோசனை. நாடாளுமன்றம் இருக்கக்கூடாது, சட்டமன்றம் இருக்கக்கூடாது, கூட்டாட்சிகள் இருக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னன்னா, மொழிவாரி மாநிலங்களுக்கு நிறைய பேர் போராடி வாங்கியது மொழிவாரி மாநிலங்கள். நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, மொழிவாரி மாநிலங்களை காங்கிரஸ் உத்தரவாதம் அளித்தது விடுதலை போராட்ட காலத்தில். ஆனால் 1956 வரை அதை செய்யலை. எனவே 1956 இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதற்கான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன் மும்பையும் இப்போ இருக்க குஜராத், மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தலைநகரம் அது மும்பை, ரெண்டும் ஒரே மாநிலமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் 116 பேர், இன்னொரு ரிப்போர்ட்டும் 166 பேர்னு சொல்கிறாங்க, துப்பாக்கி சுற்றில் கொல்லப்பட்டார்கள். மொழிவாரி மாநிலம் அவ்வளவு பெரிய கோரிக்கை, ஆனா இவங்க வந்து நீங்க மொழிவாரி மாநிலத்தையே சிதைக்கிறது தான் அவங்க இருந்தாங்க. எல்முருகன் பதவியே இருக்கிற போது கொங்கு நாடுன்னு எழுதிருக்காங்க. எந்த ஐஏஎஸ் ஆபீசரும் அவ்வளவு முட்டாளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொங்கு நாடுன்னு இந்தியாவில் ஒரு மாநிலமோ யூனியன் பிரதேசமோ இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியும், ஆனா அவங்க சொன்னாங்க. எனவே அவங்களுக்கு வந்து மொழிவாரி மாநிலம் இருக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, 50 லட்சம் பேர் இருந்தா ஒரு மாநிலமாக்கலாம், அதிகபட்சம் 3 கோடி பேர் தான் இருக்கணும், 3 கோடி பேரும் ஒரே மாதிரியான ஒரே மொழி பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது, வெவ்வேறு மொழி பேசுகிறவங்களா இருக்கணும் என்பதுதான். இன்றைக்கி எதிர்கட்சி தரப்பு இருக்க எல்லாரும் தன் கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக தன் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், நீங்கள் மோடியை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, நாடாளுமன்றத்தை அவங்க வந்து மீறுறான்னு சொல்கிறீங்க, ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மையத்தில் போராட்டம் நடத்தும் போது விருதுநகர் எம்பி மாணித்தாக்கருக்கு தண்ணி கொடுக்குறாரு, அது ஒரு பெரும் செய்தியாக மாறுது. அதை எப்படி பாக்குறீங்க? அது கோடி மீடியாவோட வேலை. அது ஒரு கோமாளித்தனமா இவர் வந்து தண்ணி கொண்டு போய் கொடுத்தாரு. தண்ணி இல்ல, அவங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கோஷம் போட்டாங்க கிடையாது. அவங்க கோஷம் போட்டதுதான், அவங்க கேட்ட கோஷம் வந்து மணிப்பூர் சம்பந்தமா ஒரு நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க மணிப்பூர் சம்பந்தமா தான் பேசியிருக்கணுமே தவிர, தண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் என்னன்னா கிண்டல் பண்றதா இவர் நினைச்சாரு. நான் தான் சொன்னேன், பாஜக இன்னைக்கு என்ன சொல்றா, எதிர்கட்சியில மதிக்கிறவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை மதிக்கிறவங்க அப்படின்ட்டு அவங்க அபிஷியல் பேஜில போடுறாங்க. நான் சொல்லுவேன், பொதுவா நம்ம தமிழ்ல ஒரு சொலவடை உண்டு, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில். பாஜகவை பொறுத்தளவுல பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே இவங்க ராமாயணம் படிக்கிறவங்க. அப்ப இடிச்சா வந்து நான் ராமாயணம் படிக்கிறவன், நான் போய் இடிப்பேன். எனவே பெருமாள் கோயிலை இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தான் அவங்க ராமாயணம் முடிப்பாங்களே தவிர, மற்றபடி ராமாயணத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம். கடந்த 2019 விட 2024 நாடாளுமன்ற கூட்டத்தோட எப்படியெல்லாம் நடக்கும், ஏன்னா பல சட்டங்கள் வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் அமலாச்சு. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையாக எதிர்கட்சியும் இருக்கிறாங்க, சட்டங்கள் கொண்டு வரதாக இருக்கட்டும் விவாதமாக இருக்கட்டும், இது எப்படி நடக்கும்னு பார்க்குறீங்க? அதான் நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து இதில் எதிர்கட்சிகளை மக்கள் வலுப்படுத்தி இருக்கிறார்கள். எங்கே போய் ரெண்டு எருமையில் ஒரு எருமையை பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரோ அந்த ஊரில், குஜராத்தில் 10 வருடமாக எதிர்கட்சி யாரும் ஜெயிக்கவே இல்லை. முதல் முறையாக இவரை எங்கே போய் பேசினாரோ அந்த ஊரில் அந்த மக்கள் ஒரு பெண்ணு அவங்க சொல்லியிருக்காங்க, ஹிந்துவில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட பணம் இல்லை, ஒரு ஓட்டும் 101 ரூபாயும் கொடுங்க எனக்கு செலவுன்னு கேட்டேன், மக்கள் அப்படி 50 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதை வச்சு தான் செலவு. எங்கே இடிக்கணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த சஞ்சய் பாலியான்னு போன கேபினட்டில் ஒரு மினிஸ்டர் இருந்தார், அந்தால தான் 2012-13 நீங்கள் வந்து முசாஃபர் நகர், ஷாம்லி ரெண்டு மாவட்டத்திலையும் இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார். அந்த ரெண்டு ஊர்லேயும் எஸ்பி ஜெயிச்சிருக்கு. அதில் ஷாம்லியில் வந்து ஒரு 28 வயசு இளம் பெண் சமாஜ்வாதி கட்சி சார்பில் எம்பியாக வந்திருக்காங்க. இந்த ராமஜென்ம பூமி தீர்த்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா அவரோட பையன் எம்பி எலெக்ஷன் நின்னார். ஸ்ரா
சாவஸ்டின்னு ஒரு தொகுதி, அதில் அவரை தோற்கடிச்சாங்க. எனவே எதிர்கட்சிகள் அல்ல, மக்கள் கொடுத்துருக்கிற பலம் இருக்குல்ல, அதனால தான் ராகுல் காந்தியோட குரல் ஓங்கி ஒழிக்குது, ஆர் ஆசாவோட குரல் ஓங்கி ஒழிக்குது, இடதுசாரிகளுடைய ஜான் பிரிட்டாஸ் மாதிரியான ஆட்களோட குரல் ஓங்கி ஒழிக்குது, மகுவா மைத்ராவோட குரல் ஓங்கி ஒழிக்குது. போன இதில் இவங்கெல்லாம் இருந்தால் கூட பத்திரிகைகள்லாம் இதை ரிப்போர்ட் பண்ணுறது கூட கிடையாது. ஆனால் இந்த முறை எனக்கு தெரிஞ்ச முத நாள் ராகுல் காந்தி பேசின பிறகு பல ஆயிரக்கணக்கான, பத்தாயிரக்கணக்கான துண்டு துண்டாக வந்த வீடியோக்களை பார்க்க முடியுது. இதையெல்லாம் சாதித்தவர்கள் எதிர்கட்சிகள்னு நான் சொல்ல மாட்டேன். எதிர்கட்சிகள் அதுக்கு உதவுனாங்க, அதை செஞ்சவங்க யாருன்னா மக்கள் செஞ்சாங்க. ஆனால் அவை குறிப்பிலிருந்து உங்கள் பேசுனா தொடர்ந்து நீக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவை குறிப்பில் நீக்கட்டும், மக்கள் மனதில் அது இடம்பெறும், அதுதான் நோக்கம். மக்கள் மனசில் எதையெல்லாம் இப்போ அவன் அன்னைக்கு கூட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ முட்டாளுக்கு மூணு இடம்னு சொல்லுவாங்க. இப்போ காலில் ஏதாவது அசிங்கம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே கொண்டு போய் காலை கழுவிட்டு வந்துடுவான். அதை தொட்டு மூக்கில் வச்சு முகந்து பார்க்கறது இல்லையா? இப்போ நீங்கள் என்னத்தை எல்லாம் நீக்கினாங்கன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் ஏன் நீக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பேசுகிறாங்க. ஸோ தேர் இஸ் அ மேட்டர், அவங்க நீக்கட்டும், மக்கள் மனதில் கூடுதலாக அது இடம்பெறும். பல்வேறு செய்திகளை பல கோணங்களுடன் நம்மளுடன் பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப நன்றி. நன்றி.